Welcome, students. 8th Standard Science Unit 16 Microorganisms Part 2. In previous video, what we have learnt? Virus, bacteria, and fungi. Now we are going to learn about algae. Algae are very simple plant like eukaryotic organisms. They are found in moist habitats. They are rich in chlorophyll and can be seen as thin.

இது வந்து உடலமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தாவர உடலமைப்பை கொண்டிருக்கும் எந்த வகை உயிரினம் பார்த்தீங்கன்னாக்கா யூக்கிரட்டிக் வகை உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆல்கே வந்து பொதுவா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னாக்கா ஈரப்பதமான இடங்கள்ல தான் அதிகமா இதுங்கள் வாழும் இல்லையா அதுக்கு மட்டும் இல்லாம இதுங்க வந்து குளோரோஃபில் அதிகமா இருக்கிறனால ஏரி குளங்கள்ல ஒரு மெல்லிய படலமாக இருக்கும் அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நீர்பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ இதுல இருக்கக்கூடிய குளோரோபில் மூலமா இதுக்கு என்ன பண்ணுது அதுங்களோட உணவை தாங்களாவே என்ன பண்ணுதுனாக்கா தயாரிச்சு கொள்ளுது ஒளிச்சேற்கைனா போட்டோசென்சஸ் சொல்லியிருக்கேன் இதுல இருக்கக்கூடிய குளோரோபில் மூலமா அது என்ன பண்ணுது அதிக அளவுல உணவை தயாரிச்சுக்குது இத பத்தி நம்ம படிக்கிற படிப்பு தான் ஆல்காலஜி இல்லைன்னா பைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் Size varies from one micron to 50 meter. Algae may be unicellular and microscopic, example Chlamydomonas, or multicellular and macroscopic, example Sargassum. Unicellular algae exhibits variety of shapes, that is spherical, rod, spindle, whereas multicellular algae are in the form of filaments and branches. இந்த செக்ஷன் மல்டி செல்லுல அதாவது ஆல்கேயோட அளவு வந்து ஒரு மைக்ரான்ல இருந்து பிப்டி மீட்டர் வரைக்கும் இது வேறுபாடும் இது வந்து ஒரு செல்லால் ஆனது இல்லைன்னா பல செல்களால் ஆனவையா இருக்கும் ஒரு செல்லால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மோனஸ் பல செல்களால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சர்காசம் ஒரு செல்லாலான ஆல்கே வந்து வேறுபட்ட வடிவங்கள்ல இருக்கும் என்னென்ன வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா கோல் வடிவம் கோல வடிவம் சுழல் வடிவத்துல இருக்கும் பல செல்லாலான ஆல்கே பார்த்தீங்கன்னாக்கா இலைகளுடன் கிளைத்து இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு செல்லாலான கிளாமிடோ மோனஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் மல்டி செல்லுலர் ஆல்கே பத்தி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல எலாபரேட்டா படிப்போம் நெக்ஸ்ட் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாமிடோ மோனஸ் Chlamydomonas is a simple unicellular motile freshwater algae. They are oval, spherical or pyriform in shape. The pyriform pear shape is a common one found in ponds, ditches and water tanks. They have a narrow anterior end and a broad posterior end. கிளாமிடோமோனஸ் ஒரு செல்லால் ஆனது இது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து போகிறதுனால இது என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா நன்னீர் வால் பாசி அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய வடிவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கனாக்கா முட்டை வடிவம் கோல வடிவம் இல்லைன்னா பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும் இது எங்கே அதிகமாக காணப்படும்னு பார்த்தீங்கனாக்கா குளங்கள் சாக்கடைகள் தண்ணீர் தான் அதிகமாக காணப்படும் இந்த ஆல்காக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பேரிக்காய் வடிவத்தில் இருக்கிறதுனால முன்பகுதி குறுகியும் பின்பகுதி வந்து அகன்றும் காணப்படும் The cell is surrounded by a thin and firm cell wall made of cellulose. The cytoplasm is seen in between the cell membrane and the chloroplast. The cell contains large dark nucleus lying inside the cavity of the cup shaped chloroplast. The anterior part of the cell bears two flagella which helps in locomotion.

இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து உட்புற பகுதி வந்து ஒரு குழிவு மாதிரி இருக்கும் அந்த குழிவுக்குள்ளே ஒரு டார்க் லார்ஜ் கலரில் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் அததான் தமிழ்ல என்னன்னு சொல்றோன்னாக்கா உட்கரு அப்படின்னு சொல்கிறோம் இந்த செல்லோட முன்பகுதியில இரண்டு கசை இலைகள் இருக்கு அதை தான் என்னன்னு சொல்றோன்னாக்கா இது எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா நீந்தி செல்றதுக்கு பயன்படுது இந்த ஃப்ளெஜலாவோட உட்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நுண் குமிழி இருக்கும் அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா வேக்குவல்ஸ்னு சொல்கிறோம் இது வந்து சுருங்கி விரியும் அதனால இது என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா வேக்குவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளோரோபிளாஸ்டோட முன்புற பகுதியில் ஒரு ரெட் கலரில் ஐஸ்பாட் இருக்கும் அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க தமிழ் அப்படின்னாக்கா கண் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளாமிடோமோனஸ் வந்து எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னாக்கா செக்ஷுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதாவது பால் மற்றும் பாலில்லா முறையில் இனப்பெருக்கம் செய்யுது நெக்ஸ்ட் புரோட்டோசோ எ புரோட்டோசோன் இன் கிரீக் புரோட்டஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஜோன் மீன்ஸ் அனிமல் இஸ் எ சிங்கிள் செல்ட் யூ கிரியாட் They are included under the kingdom Protista. The study of protozoa is called protozoology they are found in ponds ocean in moist soil and in the cells and tissues of plants and animals causing disease. they range from 2 to 200 microns protozoans have specialized organelles these organelles are used for movement feeding and other functions the types of protozoans are as follows ciliates

ஒரு செல் செல்யூகர்ட்டுகள் ஆகும் இது இது எந்த வகை வகைப்பாட்டியில இடம்பெறுது அப்படின்னாக்கா புரோட்டோஸ்டா அப்படின்ற உலகத்துல இடம்பெறுது அது மட்டும் இல்லாம இந்த புரோட்டோசோவா பற்றி நம்ம படிக்கிற படிப்பு தான் புரோட்டோசாலஜி அப்படின்னு சொல்ல இது எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெரிய குளங்கள்ல பெருங்கடல்கள்ல ஈரமான மண்ணுல இதுலதான் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்ல தாவரங்கள்லயும் விலங்குகள்லயும் செல் மற்றும் திசுக்கள்ல அதாவது செல்ஸ் மற்றும் டிஷ்யூஸ்ல வந்து இது என்ன பண்ணுனாக்கா அதிகமா இருக்கும் இது என்ன இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இது அதிகமாக நோயை உண்டு பண்ணும் இது எவ்வளோ மைக்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ 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 ஹண்ட்ரட் மைக்ரான் அளவுடையது இந்த ப்ரோட்டோஸோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இதோட நுண்ணுறுப்புகளை கொண்டு இருக்கும் இந்த நுண்ணுறுப்பு எதுக்கு பயன்படுதுனாக்கா இயக்கத்துக்கும் உணவூட்டத்துக்கும் இதர பணிகளுக்கும் இது பயன்படுது இந்த புரோட்டோசோவாவை வகைப்படுத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிலியேட்ஸ் சிலியேட்ஸ் அப்படின்னாக்கா இந்த சிலியேட்ஸ் வந்து இடம் பெயர்றதுக்கு பயன்படுது எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேராமியூசியம் நெக்ஸ்ட் பிளெஜலைட்ஸ் பிளெஜலைட்ஸ் வந்து கசை இலைகள் சொல்றோம் இல்லையா பிளெஜலா அந்த பிளெஜலா மூலம் என்ன ஆகுதுனாக்கா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து போகுது இல்லையா அதுக்கு பயன்படுத்திக்குது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூக்ளினா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சூடோஃபோர்ட்ஸ் சூடோஃபோர்ட்ஸ் அப்படின்னாக்கா இது வந்து போலி கால்களால் இடம் மட்டும் இடம் நகரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அமிபா லாஸ்ட் ஒன்று வந்து ஸ்போரோசான்ஸ் ஸ்போரோசான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுண்ணிகள் ஒன்னோ ஒன்னோட ஒன்று ஒட்டி வாழும் எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்மோடியம் நெக்ஸ்ட் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோ அமிபா இஸ் அ யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் It is found in ponds. Amoeba is a irregular in shape. It has cell membrane, cytoplasm and nucleus. It is a protozoan that moves by means of pseudophobia. In Latin, false feet. Pseudophobia are the extended part of cell membrane. It helps to catch it prey algae. The body flows around the food particles and engulfs it forming food vehicles. contractile vacuoles are seen in in the cytoplasm that helps அமீபா means பை fission அண்ட் sporulation அமீபா வந்து நுன்னிய ஒரு செல்லாலான உயிரினம் இது வந்து குளத்து நீரில் தான் அதிகமாக காணப்படும் இதுக்கு வடிவம் கிடையாது அதனால் இது ஒழுங்கற்ற வடிவத்துல தான் இருக்கும் சவ்வு சைட்டோபிளாசா மற்றும் உட்கருவை கொண்டு இருக்கும் அமீவா வந்து கால்களை கொண்டு தான் இருக்கும் அது மூலமாக தான் என்ன பண்ணுனாக்கா இடம்பெயர்ந்து செல்லும் இது வந்து புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கால்களை வந்து சவ்வு வந்து நீச்சி அடைஞ்ச பகுதியாக இருக்கும் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரையை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுது அந்த அமீபாவோட உடலில் வந்து உணவு துகள்கள் வந்து சூழ்ந்த ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த குழிகளை உருவாக்குவதன் மூலமா எதுக்கு பயன்படுதுனாக்கா உணவை விழுங்குறதுக்கு பயன்படுது இந்த சைட்ரோபிளாசத்தில் சுருங்கும் நுண்குமிலிகள் அதாவது வேக்வல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபிளஜில் இருக்கக்கூடிய வேக்வல்ஸ் மாதிரியே இதுக்கும் இருக்கும் அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கழிவு நீக்கத்திற்கு பயன்படுது இது வந்து எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் முறையில் அமிபா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் The word prion is derived from proteinaceous and infectious particles. Prions have neither DNA nor RNA to transmit infection. A prion is a muttered form of a as usually harmless protein. Prions cause disease by affecting brain or neural tissue. Example quitzfeldt Jack disease. Another example is crew associated with cannibalism. பிரியான்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து புரதத்தாலான தொற்று துகள்கள் அப்படின்ற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது தான் இந்த பிரியான்ஸு இந்த பிரியான்ஸ் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்காது அதனால் இவை வந்து என்ன பண்ணாதுனாக்கா நோய் தொற்றை ஏற்படுத்தாது இந்த பிரியான்ஸு பொதுவாக என்ன ஆகும்னாக்கா திடீர் மாற்றம் அடையும் திடீர் மாற்றம் அடைஞ்சிச்சுனாக்கா புரதங்களால் வந்து என்ன ஆகுனாக்கா ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படி நடக்கும்போது மூளையோட அமைப்புலையும் நரம்பு திசுக்கள்லையும் பாதிப்பு ஏற்படும் அப்படி ஏற்படும் போது தான் என்ன பண்ணுனாக்கா நோய்களை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டு குயிட்ஸ்ஃபெல்ட் ஜேக்கஃப் நோயை உண்டு பண்ணும் அப்புறம் இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னாக்கா குரூ அப்படின்ற டிசீஸை உண்டு போடணும் இது வந்து ஊன் உண்ணிகளோட தொடர்புடைய ஒன்றா இருக்குது நெக்ஸ்ட்டு விரியான்ஸ் Virion is an entire virus particles consisting of an outer protein shell called a capsid and an inner core of nucleic acid RNA or DNA if the virus is found outside the cell extracellular it is known as virion virion has the capacity to infect the living tissue அதாவது விரியான்ஸ் அப்படின்னா ஒரு முழுமையான வைரஸ் துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேப்சிட் அப்படின்ற இன்னொரு பேர் உண்டு வெளிப்புற உரை வந்து எப்படி இருக்குனாக்கா புரதத்தால் சொல்லப்பட்டு இருக்கும் உட்புற மையப்பகுதி எப்படி இருக்குனாக்கா நியூக்ளிக் ஆசிடை கொண்டு இந்த செல்லுக்கு வெளியில் காணப்படக்கூடிய வைரஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா விரியான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரியான்கள் வந்து உயிரோட இருக்கக்கூடிய டிஷ்யூவை தான் பாதிப்பை ஏற்படுத்தும் திறனை கொண்டிருக்கும் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்

அதாவது இந்த நுண்ணுயிரிகளை நம்ம எதிர்கொள்றதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸும் வேக்சின்ஸும் எடுத்துக்கிறோம் ஒன் ஆன்டிபயோட்டிக்ஸ் வேர்ட் ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட் antibiotic is a substance produced by living organisms which is toxic for other organisms sir alexander fleming was the first person to discover the antibiotic penicillin in the year 1928 the antibiotic penicillin was obtained from the fungi penicillium rhizogenum it is used to treat diseases such as a tetanus and a diphtheria the antibiotic streptomycin is obtained from streptomyces bacteria to cure various bacterial infections. Example, plague. Anti, அப்படின்ற வார்த்தை வந்து எதிராக செயல்படுதல் அப்படின்ற பொருள் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பிற உயிரினங்களுக்கு நச்சுத்தன்மையாக கொடுக்குது இல்லையா அதிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிரினம் அப்படின்றது இதனோட பொருள் சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆன்டிபயாட்டிக் பென்சிலினை வந்து எதுலேருந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பென்சிலியம் ரைசோஜீனம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து இந்த பென்சிலினை தயாரித்தார் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டெட்டானஸ் அண்டு டிப்தீரியா அப்படின்ற டிசீஸை க்யூர் பண்ணுது அது அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் வந்து எதுல இருந்து streptomyces பாக்டீரியால இருந்து பெறப்பட்டது இந்த ஸ்டெப்டோமைசிஸ் பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய பல்வேறு தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் பிளேக் வேக்சின்ஸ் microbes. Edward Jenner was the first person to discover smallpox vaccine. He coined the term vaccination. When the vaccine is injected to the body of a patient, the body produces antibodies to fight against the germs. These antibodies remain inside the body and protect from future invasion of the germs therefore vaccination is otherwise called as immunization example mmr vaccine is given for preventing measles mumps and rubella pcg bacille Galmate, green vaccine is given for preventing tuberculosis தடுப்பூசிகள் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இறந்து போன பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க இதை வந்து முத முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னாக்கா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் வந்து பெரியமைக்கான தடுப்பூசியை கண்டறிஞ்சாரு இதுக்கு தான் என்ன இங்கிலீஷில் அப்படின்னு சொல்றனாக்கா வேக்சினேஷன் அப்படின்னு இவரால் இந்த பேர் உருவாக்கப்பட்டது இது வந்து நோயாளிகளோட உடல்ல இந்த தடுப்பூசியை செலுத்தும் போது அவங்க உடல் வந்து என்ன ஆகுனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செஞ்சுக்கும் அது கிருமிகளுக்கு எதிராக போராடுகிறது இந்த நோய் எதிர்ப்பு பொருட்கள் உடலிலே தங்கியிருக்கிறதுனால எதிர்காலத்தில் நம்ம நோய் கிருமியிலேருந்து நம்ம உடலை பாதுகாப்பாக இது வச்சுக்கிறது இந்த ஆன்டிபாடிஸ் தான் இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறனாக்கா வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா இம்யூனைசேஷன் அப்படின்ற இன்னொரு பேர் உண்டு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா தட்டமை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லா இந்த மூணுமே என்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எம்எம்ஆர் தடுப்பூசி போடுறாங்க அதே மாதிரி காசு நோய்க்கு பிசிஜி அப்படின்ற தடுப்பூசி

அதுல வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசர் அப்படின்னாக்கா இயற்கை உரம் இந்த இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணுயிர்களோட கழிவுகளை வந்து சிதைவடை செய்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்கனாக்கா சிதைப்பவைகள் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு இந்த நிகழ்வு நடக்கும்போது நைட்ரேட்டுகளும் அதில் இருக்கக்கூடிய இன்னார்கானிக் நியூட்ரியன்ஸும் வந்து என்ன ஆகுதுனாக்கா ரிலீஸ்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள்ல இருந்து வெளியேறி மண்ணை என்ன பண்ணுதுனாக்கா வளமுடையதாக மாத்துது இதனால நமக்கு என்ன கிடைக்குதுனாக்கா நேச்சுரவே நமக்கு இயற்கை உரம் கிடைக்குது அதனால் என்ன சொல்றாங்கனாக்கா நேச்சுரல் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் நோடியூல்ஸ் ஆஃப் லெக்யூமினஸ் plant enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates which are essential for the growth of plants some free living bacteria in soil like cyanobacteria nostoc can also நைட்ரஜன் பயாலஜிக்கலி நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படின்னாக்கா நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க இது வந்து பயிர் வகைகளை தாவரத்தோட வேர் முடிச்சுக்கள்ல வாழக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியா வந்து வளிமண்டலத்துல நைட்ரஜனை வந்து தாவரத்தோட வளர்ச்சிக்காக என்ன பண்ணுது அப்படினாக்கா நைட்ரேட்டுகளாக மாற்றி மண்ணை வந்து நிலைநிறுத்தி அதை வளப்படுத்துது இந்த மண்ணில் வாழக்கூடிய தனித்து வாழக்கூடிய பாக்டீரியாவான சைனோபாக்டீரியா நாஸ்டாக் போன்றவை உயிரியல் முறையில் நைட்ரஜனை வந்து நிலை நிறுத்துது நெக்ஸ்ட் ஒன் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ட் டு ப்ரொடெக்ட் த கிராப்ஸ் ஃப்ரம் பெஸ்டிஸ் சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ பேசிலஸ் த்ரிங்ஸிஸ் பீடி காட்டன் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ் ட்ரைகோடெர்மா ஃபங்கை ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பிளான்ட் பேத்தோஜென்ஸ் பேக்லோ வைரஸஸ் அட்டாக் இன்செக்ட் அதாவது உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிர்கள் இருந்து தான் பயிர்களை வந்து பாதுகாக்க இந்த நுண்ணுயிர்கள் உதவுகின்றன எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஸில் துறிஞியஸ் அப்படின்றது ஒரு வகையான பஞ்சு இது வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துது அடுத்தது டிரைகோ டெர்மா அப்படின்ற பூஞ்சை வந்து வேர்களுக்கு பாதுகாப்பு அளித்து தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துது அதுக்கப்புறம் பேக்லோ வைரசஸ் அப்படின்றது பூச்சி மற்றும் கணுக்கால்களை வந்து தாக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ எண்ட் ஆஃப் திஸ் செஷன் வாட் லேண்ட் அல்கே புரோட்டோசோவா பிரியான்ஸ் விரியான்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதில் வந்து மெடிசன் அண்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோ வி இண்டஸ்ட்ரி அண்ட் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்